let the world hear his voice. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசேயர் 3:13. குடும்ப ஆலோசகரும் மனநல நிபுணருமான டாக்டர் ஜார்ஜ் டபிள்யூ கிரேன் என்பவரிடம் ஒரு பெண் ஆலோசனைக்காக வந்தாள். அவள் அவரிடம் தன் கணவன் தனக்கு அதிக கொடுமை இழைத்திருப்பதாகவும் தன்னால் அவரோடு இனிமேலும் சேர்ந்து வாழ முடியாது என்றும் சொல்லி விவாகரத்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றாள். அவள் தன்னுடைய முடிவில் மிகவும் உறுதியாகவும் இருந்தாள். அதற்கு அந்த குடும்ப ஆலோசகர், உன் கணவன் உன்னை கொடுமைப்படுத்துகிறார், உன்னை நேசிக்கவில்லை என்று நீ நினைக்கும் போதெல்லாம் அவரிடம் மிகவும் அன்பு காட்டு. நீ அவரை மிகவும் நேசிக்கிறாய் என்று உன் கணவர் புரிந்து கொண்ட பிறகு அவரிடம் நான் உங்களை விவாகரத்து செய்யப்போகிறேன் என்று சொல்லிவிடு, அதுவரை பொறுத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார். சில மாதங்கள் கழித்து அந்த பெண் இந்த குடும்ப ஆலோசகரிடம் மீண்டும் வந்தாள். அவள் அவரிடம், நான் நீங்கள் சொன்னதைப் போலவே செய்தேன் என்றாள். அப்படியானால் இப்போது விவாகரத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிதானே என்று கேட்டார். விவாகரத்தா? ஒருபோதும் வேண்டவே வேண்டாம், நான் என் கணவனை மிகவும் நேசிக்கிறேன் என்றாள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் குடும்பத்தை ஸ்தாபித்து அதை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். இதிலே பிரச்சனைகளை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. மேலும் அதிகமான கோபத்தில் இருக்கும்போது நாம் எடுக்கும் முடிவுகள் மிகப்பெரிய விபரீதங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். எனவே குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு பொதுவான காரணம் என்ன என்று கணவனும் மனைவியும் பொறுமையாக உட்கார்ந்து பேச வேண்டும். பின்னர் அவற்றை நீக்குவதற்கு தேவ ஒத்தாசையோடு முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இராமல் குடும்ப சமாதானத்தை விரும்ப வேண்டும். கணவனும் மனைவியும் குடும்ப பொருளாதாரத்தில் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். சேர்ந்து ஜெபித்து தேவ ஒத்தாசையுடன் நடத்தப்படும் குடும்பங்கள் இப்பூமியில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். ஈசாக்கும் ரெபேக்காளும் அன்பான தம்பதியர். ஈசாக்கின் தாய் சாராள் இறந்ததால் ஈசாக்கு மிகவும் வேதனையுடன் காணப்பட்டார். ஆனால் ரெபேக்காளை திருமணம் செய்த பின்பு ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் என்று வேதம் கூறுகிறது. மேலும் ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்டருளி ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்க உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் தாங்கி ஒருவரையொருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தால் நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வாதமான குடும்பங்களாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே பலவித பிரச்சனைகளோடு இருக்கும் குடும்பங்களுக்கு உதவி செய்து சமாதானம் தந்தருளுவாராக. God bless you. Have a good day.